எங்க பாட்டிக்கு இதே வேலையா போச்சு இது ஃபர்ஸ்ட் டைம் ஆ பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரட்டும் நான் பேசிக்கிறேன் எப்ப பார்த்தாலும் என்னை வெளியில விட்டு என்னை நம்பாம கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுறது என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஊர்ல எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க எங்க பாட்டிய தவிர ஏண்டா சிண்டோ உங்க பாட்டி எப்பவுமே வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போறது வழக்கம்தானே இன்னைக்கு மட்டும் என்ன திடீர்னு கோவப்படுற என்னடா எங்க பாட்டி எப்பவுமே என்ன வெளியில விட்டு கதவை சாத்திட்டு போறாங்கன்னு சொல்லி காமிக்கிறியா எல்லாம் என் நேரம் நீ எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு ஏ சிண்டு பாவம் உங்க பாட்டிக்கு என்ன வேலை இருக்கோ என்னவோ அது மட்டும் இல்ல நீ தானே எப்பவுமே சொல்லுவ பூட்டி சாவி எடுத்துட்டு போயிருங்க பாட்டி நாங்க எல்லாரும் ஜாலியா ஏதாவது விளையாடிட்டு இருப்போம் இப்போ எதுக்கு நீ ராகுல் பேச்ச கேட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க வா சிண்டு நான் எல்லாரும் சொன்ன ஜாலியா கண்ணாமைச்சி அழகா இருக்கு நம்ம அவங்க பாட்டி அதுக்கெல்லாம் வந்திருவாங்க சிண்டா இல்ல பூஜா எனக்கு இப்ப தூக்கம் வர மாதிரி இருக்கு என் ஃப்ரெண்டு வீட்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியுமா அவங்ககிட்ட எல்லாம் சாவியை குடுத்துட்டு தான் போறாங்க எங்க பாட்டி தான் என்ன நம்பி எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க டேய் சிண்டா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்க அம்மா என்ன இந்த மாதிரி ஒரு நாள் கூட வெளியில விட்டு பூட்டினது கிடையாது எனக்காக எனக்காகத்தாண்டா மாடியில ஒரு ரூம் தனியா விட்டுருக்காங்க அந்த ரூமோட சாவி எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு உனக்கெல்லாம் உங்க பாட்டி ஒரு ரூம் கட்டி தர மாட்டாங்கடா மாடியில

டே சிண்டோ நான் ஏதோ பேச்சுக்கு சொன்னா நீ என்னடா உண்மையாவே மாடல ரூம் கட்ட போறியா உங்க பாட்டியோட நல்லா திட்டுவாங்கடா ஏ ராகுல் எங்க பாட்டி எல்லாம் எனக்காக வீடே கட்டி தருவாங்க ரூம் எல்லாம் நான் கட்டினா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா கீழேயே இருங்க நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன் ஜிண்டோ சொன்னா கேளு ஜிண்டோ பாட்டி வந்தேனே பேசி முடிவ பண்ணிக்கலாம் அட இங்க மேலே நல்ல இடம் இருக்க மாதிரி இருக்கே நான் இவ்ளோ இடம் இருக்குன்னு நினைக்கவே இல்ல எங்க பாட்டி தான் இந்த இடத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணி இங்க நல்ல பெரிய ரூமா கட்டலாம் போல இருக்கு அதுவும் வித் அட்டாச்சு பாத்ரூமோட கட்டலாம் போல இருக்கு ஏ சிண்டோ ரொம்ப நேரமா மாடியில என்ன பண்ணிட்டு இருக்க சிண்டோ சீக்கிரம் வா சிண்டோ உங்க பாட்டி வந்தாங்கன்னா சத்தம் போடுவாங்க ஏ ரோஜா பூஜா மீனா ராகுல் இங்க மேலே சமய நிறைய இடம் இருக்குப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் இங்க மேலே எனக்குன்னு தனியா ஒரு பெரிய ரூம் கட்ட போறேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அந்த ரூம்ல இடம் கொடுப்பேன் இல்லாட்டி நான் மட்டும் சூப்பரா ஜாலியா தங்கிக்குவேன் என்ன சொல்றீங்க நீ முதல்ல சிண்டூ ப்ளீஸ் சிண்டூ இந்த மாதிரி ஏணி மேலே ஏற கூடாதுன்னு போன தடவையே பாட்டி சொன்னாங்கல உங்க பாட்டி வந்தனே பெர்மிஷன் கேட்டிட்டு பண்ணலாம் சொன்னா கேளு சிண்டூ உங்க பாட்டி வந்தனே ஒரு சாவியை வாங்கி வெச்சுக்கலாம் சரியா ஏ பூஜா நீங்க எல்லாரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க எல்லாரும் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சீங்கனா மேல ஒரு ரூம் கட்டறதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணனும் புரியதா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்கனா நான் உங்க கூட பேசுவேன் ஏ ராகுல் பாட்டியா உன்னால சிண்டே எப்படி கோச்சிட்டானே எல்லாம் உன்னால தான் நான் ரூம் கட்டணும்னு ஐடியா கொடுத்ததால தான் இன்னைக்கு சூப்பரா ரூம் கட்டலாம் முடிவு பண்ணிருக்கான் அத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ திருந்தவே மாட்டே ராகுல் நீ வா மீனா நம்ம ரெண்டு பேரும் போய் சிந்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் ஓகே இங்க பாருங்க ரூம் கட்டறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் இங்க பாத்தீங்களா நம்ம வந்து கலவை எல்லாம் கலக்கி தான் நல்லா ஸ்ட்ராங்கா கட்ட போறோம் அதுக்கு நீ நினைக்கிற செங்கல் வேணும் மணல் வேணும் சிமெண்ட் வேணும் நிறைய வேணும்டா அது மட்டும் இல்ல ரூமுக்கு ஜென்னல் எல்லாம் எங்க பாட்டி பின்னாடி ஒரு கிச்சன் கட்டுறக்காக நிறைய செங்கல் வாங்கி வச்சிருக்காங்க நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க செங்கல் வச்சு நல்லா தான் கட்ட போறோம் இங்க இருக்கிற கிச்சன் ரொம்ப சிறுசா இருக்குங்கறதுக்காக பாட்டி பெரிய கிச்சன் கட்டறதுக்காக வெச்சிருக்காங்க நீ என்ன சிந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா இப்போ நீங்க எல்லாரும் எனக்கு மெட்டீரியல் சூக்கறக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா இல்லையா சரி சிந்து நாங்க முடிவு பண்ணிட்டோம் நாங்க எல்லாரோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்து குடுக்குறோம் தேங்க்ஸ் ரோஜா இந்த செங்கல் அப்புறம் இந்த கம்பி இந்த கலவை கலக்கறது இத எல்லாத்தையும் மட்டும் மேலே கொண்டு வந்து கொடுத்துருங்க மத்ததெல்லாம் என்ன பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும் பூஜா பாத்து மேலே போ ஓகே சிந்து நான் ரெண்டு ரெண்டு செங்கலா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் ஹாய் உண்மையாவே சிந்து சொன்ன மாதிரி இங்க நிறைய இடம்தான் இருக்கு பார்ட்டி தான் வேஸ்ட் பண்ணிட்டாங்க சட்டு பாப்பா நீயும் செங்கல கொண்டு வந்து இங்கே போடுறே இங்க தான் உங்க சிந்து அண்ணா நல்ல பெரிய ரோஜா பூஜா அதுக்குள்ள எல்லா மெட்டீரியல்ஸ் மேலே கொண்டு வந்துட்டீங்களா ரொம்ப தேங்க்ஸ் பா இது மட்டும் போதும் மற்றபடிக்கு ரூம் கட்டுற எல்லாம் நான் பார்த்துக்குவேன் டேய் சிண்டோ உங்க அண்ணா என்ன பண்ணுவாரு வீடு கட்டுறக்கு முன்னாடி பிளான் பண்ணுவாருடா கிச்சன் எங்க வரணும் பூஜை ரூம் எங்க வரணும் பெட்ரூம் எங்க வரணும் ஹால் எங்க வரணும் எல்லாம் முடிவு பண்ணிருடா சிண்டோ இந்த மேலே கிச்சன் அதுக்கு அப்புறம் பூஜை ரூம் எல்லாம் தேவை இல்லப்பா மீனா சொல்றது தாண்டா கரெக்ட் நான் ஒரே ஒரு ரூமா வித் அட்டாச் பாத்ரூமோட கட்ட போறேன் புரியுதா கிச்சன்லாம் எதுக்குடா நம்ம என்ன சமைக்கவா போறோம் அது மட்டும் இல்ல பூஜை ரூம் பெரியவங்களுக்குதான் தேவை நமக்கெல்லாம் அது தேவைப்படாது சரி சரி சிண்டூ ரூம் கட்ட போறா எல்லாரும் இந்த பக்கமா வாங்க ரோஜா பூஜா, ஒரு ஓரமா நான் இந்த செவ்வத்தை மட்டும் அப்படியே வச்சிடறேன் அதுக்கப்புறம் நீங்க திரும்ப பழைய இடத்துலயே போய் நின்னுக்கலாம் டே சிண்டோ நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா எங்க அம்மா எனக்கு கட்டி கொடுத்த ரூம் கூட இவ்வளவு பெருசா இல்லடா மூணு ஜன்னல் இருக்கு இந்த பக்கம் கதவு இருக்கு சூப்பரா இருக்குடா ஆமாண்டா உங்க அம்மா உனக்கு கட்டி கொடுத்த ரூம்னா நீ மட்டும் தான் தங்குவ இங்க நம்ம அத்தனை பேரும் தங்க வேண்டாமா மொத்தம் ஆறு பேர் தங்கணும்னா நல்ல பெருசா தான் இருக்கணும் இப்போதைக்கு இந்த ஸ்டெப்ஸே போதும் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தனியா நமக்குன்னு ஒரு மாடிப்படி கட்டிக்கலாம் சிண்டோ சிண்டோ உண்மையாவே இந்த

ஓகே okay, சோட்டு पापा நான் செங்க எல்லது தூக்கி போட போறேன் நீ கொஞ்சம் மறைவா நின்னுக்கோ இல்லடி உமேலே பற்று. அண்ணா நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள தான் நின்னுட்டிருக்கேன் நீங்க தூக்கி போடுங்க நான் யாருமே வரல. பாட்டி வர்றதுக்குள்ள சீக்கிரமா எல்லாத்தையும் தூக்கி கீழ போடுறேன். சோட்டு पापा நல்லா எல்லா பக்கம் பாத்துட்டு தான இருக்க யாரு வரல இல்ல. யாரும் வரல சீக்கிரமா தூக்கி போடுங்க. அட கடவுளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதே சோட்டு யாரை மேல இருந்த செங்க எல்ல எல்லா தூக்கி தூக்கி போடுக்கிட்டு இருக்கறது இந்த சிண்டூவும் மத்த பசங்களும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. சோட்டு பாப்பா இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாமா யாரோ பேசுற மாதிரி இருக்கே ஐயோ பாட்டி நீங்களா சிண்டு வண்ணா சிண்டு வண்ணா தூக்கி போடாதீங்க நம்ம பாட்டி வந்துட்டாங்க தூக்கி போட்டீங்கனா தெரியாம பாட்டி மேல விழுந்துறோம் என்னதா தூக்கி போடவேனான்னு சொல்லிட்டு இருக்கற உங்க அண்ணா மேல இருந்து செங்கலை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கறா போங்க பாட்டி நீங்க எப்பவுமே வீட்டை போட்டு நீங்க சாவி எடுத்துட்டு போயிடுறீங்க பாவம் சிண்டு அண்ணா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி மாடியில் ஒரு வீடே கட்டிட்டாங்க தெரியுமா எல்லாம் தான் நீங்க மட்டும் சாவியை வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா சிண்டு அண்ணா இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஆட கடவுளே சாவியை நானுங்க தூக்கிட்டு போனேன் அந்த பின்னாடி கதவு சந்தில் தானே வச்சிருக்கிறேன் சாவியை எடுத்துட்டு போயிட்டா உடனே மொட்டை மாடியில் அவன் வீடு கட்டிடுவானா டேய் சிண்டு என்னடா இதெல்லாம் முதல்ல கீழே இறங்கி வாடா ஹாய் எங்க பாட்டி வந்துட்டாங்க பாத்தாங்கன்னா என்ன நல்லா பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் பாட்டி பாட்டி நீங்க மேல வந்து பாருங்க பாட்டி என்னது மேல வரணுமா ஏண்டா மேல நான் வர்றதுக்கு ஒரு ரூமே கட்டிட்டீங்களா ஏணியெல்லாம் எடுத்து வச்சு செங்கல் எல்லாம் எடுத்து போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை விட்டுட்டு போறது ரொம்ப தப்பா இருக்குது சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது ஏதோ விளையாட்டுக்கு சொல்றீங்க ஏண்டா நீங்க போறீங்களா ஆமா பாட்டி இந்த மெயின் விஷயத்துக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான் நீங்க பாராட்டணும்னா என்ன பாராட்டுங்க இனிமேல் நீங்க சாவி எடுத்துட்டு போனாலும் பிரச்சனை இல்ல வீடு எடுத்துட்டு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல உங்க அம்மா அப்பாவே உன்னை பத்தி சொன்னா நீ இடம் கொடுத்தா தலைக்கு மேலே போவேன்னு இப்பதான்டா புரியுது ஏண்டா நீ சொல்லி கொடுத்து தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானா இருங்கடா அவங்கள வெச்சுக்கற முதல்ல உங்க அம்மா பாக்க போனை போட்டு என்ன சொல்றானோ பாருங்க டே சிంటూ என்னடா இது உங்க பாட்டி இப்படி சொல்லிட்டு போறாங்க எங்க அம்மாக்கு ফোন பண்ணி அதா சொல்லிரப் போறாங்கடா போன் எல்லாம் பண்ணவேண்டாம் சொல்லுடா சிంటూ பாட்டி எங்களுக்கு ரெண்டு கட்டில் ரெண்டு எல்லாம் பாட்டி எடுத்துக்கலாமா இன்னும் மாசம் தான் நீங்க எல்லாரும் இங்க தங்க அடுத்த வருஷம் போய் உங்க அம்மா பாட்டியே தங்கி படிங்க ஓய்யோ யோயோயோ உங்களை வீட்டுல வச்சிட்டு இருந்தா நமக்கு நிம்மதியே கிடையாது என்ன இப்படி பசங்களை வளர்த்தி வச்சிருக்காங்க எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல சோட்டு பாப்பா நீ பாட்டி சொன்னதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத அவங்க சும்மா தான் சொல்லுவாங்க நைட்டு நீ வேணா பாரு நம்ம ரூமுக்கு அவங்க வருவாங்க இந்த கட்டிலு மெத்த எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து மேலே கொண்டு போயிடலாம் சிண்டு அண்ணா நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த பீரோ வேணும் ஒரு பீரோவையும் மேலே கொண்டு போயிடலாம்ண்ணா டே சின்ட்டோ இங்க உட்காந்து டிவி பாக்கறக்கே ரெண்டு சேர் எடுத்துட்டு வாடா இல்லாட்டி எப்பவுமே பெட்ல உட்காந்துட்டு இருந்தா முதுகு ரொம்ப வலிக்குண்டா டே ராகுல் நான் கட்டில் மேல அனுப்பி வைக்கறேன் அப்படியே வாங்கி கரெக்ட்டா இடத்துல போடு சரியா குடுரா குடுரா ஏ பூஜா தள்ளிக்கோ இந்த பக்கம் ஒரு கட்டில் போட்டறலாம் டேய் சின்ட்டோ ஒரு கட்டில் எல்லாம் சுத்தமா பத்தாது இன்னொரு கட்டில் குடு ரைட் சைடு கார்னர்ல போட்டறலாம் அப்படி பார்த்தாலும் இதுல நாலு பேர் தான படுக்க முடியும் மீதி ரெண்டு பேர் எங்க படுக்கிறது ஏ ராகுல் ஒரு கட்டில்ல மூணு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தாராளமா படுத்துக்கலாம் ராகுல் சின்ட்டோ சின்ட்டோ அந்த

டே ராகுல் பேசாம இந்த ரூமுக்கு ஒரு லிஃப்ட் வச்சிடலாமாடா கீழே மேலயும் இறங்கி போயிட்டே வர்றதுக்கு கால் ரொம்ப வலிக்குது தெரியுமா பாட்டுக்கிட்டு கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க டே சின்டோ நான் ஒரு ஐடியா தரேன்டா லிப்ட் வர்ற வரைக்கும் ஆளுக்கு ஒரு டேர்ன் எடுத்துக்கலாம் சரியா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரோஜா போய் எல்லாத்துக்கும் பெட்ஷீட் எடுத்துட்டு வரட்டும் ராகுல் இந்த ரூம் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க எல்லாரும் நிறைய தடவை கீழே போய்ட்டு மேல வந்துட்டோம் நீ மட்டும் தான் இன்னும் போகல ஆமாண்டா ராகுல் ரோஜா சொன்னது கரெக்ட்டா உன்னோட டர்ன் மட்டும் தான் பாக்கி இருக்கு இனி அடுத்த ரெண்டு நாளுக்கு உங்களுக்கு எந்த திங்ஸ் வேணுனாலும் நீ தான் கீழே போய் எடுத்துட்டு வரணும் புரியதா